விஜய் டிவியில் எத்தனை ரியாலிட்டி ஷோ ஒளிபரப்பானாலும் குக்கு வித் கோமாளிக்குன்னு தனி ஃபேன் பேஸ் உருவாயிருக்குது. இந்த நிலையில் குக்கு வித் கோமாளி சீசன் 3க்கான கிராண்ட் ஃபினாலிக்கான ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டாங்களாம். ஆனால் யார் வின்னராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. கடந்த வாரம் டெலிகாஸ்ட் பண்ண எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஒயில் கார்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் கிரேஸ் கருணாஸ், இன்னொரு பக்கம் சந்தோஷ் பிரதாப். இவங்க ரெண்டு பேருமே ஒயில் கார்டு என்ட்ரியாக கிராண்ட் ஃபினாலே அட்டன் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்தளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்ததால தான் ரெண்டு பேருமே வந்து சூஸ் பண்ணி ஃபைனலிஸ்ட்டாக அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஃபைனலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய வித்யுலேகா, அம்மு அபிராமி, ஸ்ருதிகா, தர்ஷன் இவங்களும் ஒரு டஃப்பான காம்படிட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி டஃப்பான கண்டஸ்டன்ட் மத்தியில் கிரேஸ் கருணாஸ் அப்புறம் சந்தோஷ் இவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிராண்ட் ஃபினாலே செம்ம போட்டியாக போயிருக்கும். ஒவ்வொரு குக்குக்குமே அது சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ரிசல்ட்டுக்காக மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் காத்துட்ருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலந்துக்கக்கூடிய 6 ஃபைனலிஸ்ட்டுமே வந்து டஃப்பான கண்டஸ்டன்ஸ் தான். இந்த 6 பேரில் டைட்டில் வின் பண்ண அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். ஆனால் மற்ற ரியாலிட்டி ஷோ மாதிரி இல்லாமல் இதை லைவ்லலாம் காமிக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு வாரத்தை ஷூட் பண்ணி வச்சுட்டு அதை தான் கிராண்ட் ஃபினாலேவே காட்டுவாங்க. இதுக்கான ஷூட்டிங் முடிஞ்சதால் குக்கு வித் கோமாளி சீசன் 3யோட டைட்டிலை வந்து இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவங்க வேறு யாரும் இல்லை, எப்போவுமே பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய விஜயுலேகா தான் குக்கு வித் கோமாளி சீசன் 3யோட டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி இப்போ வரைக்கும் எந்த விதமான அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷனும் வரலை. இந்த ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறமா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விஜயுலேகாவுக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரூமராக பரவக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரூமரா இல்லை இது உண்மையான செய்தியா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்குற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா தர்ஷனை சொல்லலாம். இவர் வந்து ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட் தான். ஆரம்பத்தில் வந்து எஃபர்ட்டை போட்டு நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னைத்தனே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு குக்கிங்கில். இவரோட ஹார்ட் ஒர்க்குக்காகவே கண்டிப்பாக இவருக்கும் டைட்டிலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஏற்பட்டிருக்குது. குக்கு வித் கோமாளியோட கிராண்ட் ஃபினாலே வின் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன தான் சமைச்சாலும் ஜட்ஜஸை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணால் மட்டும்தான், அவங்க வந்து குக்கோட டேஸ்ட்டுக்கு வந்து கன்வீன் ஆனால் மட்டும்தான் டைட்டிலை வின் பண்ண முடியும். அதனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ருதிகாவாக இருக்கட்டும், அம்மு அபிராமி, விஜயுரேகா, தர்ஷன், கிரேஸ் கருணாஸ், அப்புறம் சந்தோஷ் இவங்க 6 பேருமே ஒரு சேலஞ்சிங்கான கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 6 சேலஞ்சிங் கண்டஸ்டன்ஸில் அந்த டைட்டிலை வின் பண்ணக்கூடிய ஒரு நபர் யார், அந்த லக்கி ஃபெல்லோ யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இப்போ பரவுற நியூஸ் மாதிரியே விஜயுலேகா டைட்டில் வின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் இல்லை இவங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.